குறிப்பினர் ஸ்டாலின் குமார் அலுவலில் கிடந்தவரையும் கை தூக்கி ஏற்றிவிட்டு மனித பிறப்பில் உயர் தாழ்வு என்னும் வேறுபாட்டை வேரோடு அகற்றிய அண்ணல் அம்பேத்கரை வணங்குகிறேன். மானம் கெடுப்பாரை, அறிவை தடுப்பாரை, மண்ணோடு பெயர்க்க வந்த கடப்பாரை, வானம் உள்ளவரை, வையம் உள்ளவரை, யாருங்க மறப்பார் பெரியாரை என்னும் வரிகளுக்கு இணங்க சமூக நீதி வரைபடமாகவும் சாதி ஒழிப்பு நிறைவடமாகவும் விளங்கும் பகுத்தறிவு போன தந்தை பெரியாரை வணங்குகிறேன். தமிழ்நாட்டிற்கு தமிழ்நாடு என பெயர் சூட்டிய, தமிழ்நாட்டின் தலைமகன், இருமொழி கொள்கையை செயல்படுத்திய இணையற்ற தமிழ்வேந்தர் பேரறிஞர் பெருந்தை அண்ணாவை வணங்குகிறேன். அண்ணாவின் இதயத்தை இரவல் பெற்று தன் இறுதி நாட்கள் வரை உழைத்த தலைவர், சமத்துவபுரம் கண்ட சமத்துவ நாயகர், உலக தமிழர்களின் ஒரே முகம் முத்தமிழ் டாக்டர் கலைஞர்களை வணங்குகிறேன். கழகத்தின் கொடியேந்தி, அன்னையின் அடியேந்தி, அயலவர்க்கு அடிதந்தாய், ஆட்சியில் தூய்மை, காட்சியில் எளிமை, காண்போர்க்கு இனிமை, ஏற்பிடித்த கரங்களுக்கும் ஏற்றத்தை தந்தவர், கொரோனா நோயாளிகள் அறைக்கே சென்று ஆய்வு செய்கிறார், மழை வெள்ளமா முட்டி அளவு நீர் இருப்பினும் இறங்கி நடக்கிறார், குறவர் மக்களின் குரலாகவும் இருக்கிறார், எளியவனான என்னை சட்டமன்ற உறுப்பினராக மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களை வணங்குகிறேன். மாண்புமிகு முதல்வர் அவர்களின் செங்கோடை தூக்க தன் கரத்தில் செங்கலை தூக்கிய இளைஞர் எழுச்சி நாயகன் சேப்பாக்கத்துறை சட்டமன்றவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். திருப்புமுனை தரும் திருச்சியின் எழுச்சி நாயகன், தலைவர் படையின் தலைமை தலைவர்த்தார், திருச்சி மாவட்ட மக்களின் அனைவரது இதயங்களில் இருக்கும் மாண்புமிகு ஐயா, நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கத்துறை அமைச்சர்களுக்கும், என்னுடைய வடக்கு மாவட்ட செயலாளர் முசிறி சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுக்கும், நகர ஒன்றிய பேரூர் கிளைக்கழக செயலாளர்களுக்கும், கூட்டணி கட்சி சந்த நிர்வாகிகளுக்கும், எனது தந்தை செல்வதே அவருக்கும், எனது அம்மா பூபதி அவருக்கும், எனது சகோதரர், நண்பர்கள், உறவினர்கள் அனைவருக்கும், மக்கள் பணியாற்ற எனக்கு வாய்ப்பளித்து வாக்களித்து வெற்றி பெற வைத்த பாசத்தையும் அன்பையும் வாரி வழங்குவதில் வல்லலாய் திகழும் என் துறையூர் தொகுதி வாக்காளர் பெருங்குடி மக்களுக்கு கோடான கோடி நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். 3 நிமிஷம் ஆயிருக்கு. ஆதி திராவிட மற்றும் பழங்குடி நலத்துறை மாணிக்கோரிக்கையில் பேச வாய்ப்பளித்து மாண்புமிகு பேரவைத் தலைவர்களுக்கும், மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களுக்கும், சக சட்டமன்ற உறுப்பினர்கள் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். துறையூர் நகராட்சிக்கு புதிய பேருந்து நிலையம், புதிய சந்தை அமைக்கவும் நிதி ஒதுக்கீடு செய்து அறிவித்ததற்கு மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கும், மாண்புமிகு நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கத்துறை அமைச்சர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சமத்துவத்தை வென்றெடுக்க சமரமின்றி களமாடும் சமூக நீதி சரித்திர தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் ஆட்சியில் ஆதி திராவிட மக்களுக்கான அடுக்கான திட்டங்களும் அடுத்தடுத்த அறிவிப்புகளும் ஒடுக்கப்பட்ட மக்கள் இது தங்களுக்கான ஆட்சி என்ற பெருமையை வைத்துக் கொண்டுள்ளது. பல ஆண்டுகளாக அமைக்கப்படாமல் இருந்த வன்கொடுமையில் தடுப்புச் சட்டம், விழிப்புணர்வு மற்றும் கண்காணிப்பு குழு அமைத்து, அதுவும் முன்பெல்லாம் ஆளுங்கட்சி மக்கள் பிரதிநிதிகள், ஆதரவு கட்சி மக்கள் பிரதிநிதிகள் மட்டுமே அழைத்து நடத்தப்பட்ட கூட்டம் போல் இன்று அனைத்து இயக்கங்களையும் சார்ந்த நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களை அழைத்து ஆகஸ்ட் 19 2021 மற்றும் ஏப்ரல் 12 2022 என 2 கூட்டங்களையும் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் தலைமை ஏற்று நடத்தியவர், மாநில அளவில் ஆதி திராவிட மற்றும் பழங்குடியின் சட்டப்பூர்வ உரிமைகளை பாதுகாக்கவும் அவர்களின் முக்கிய பிரச்சனை தீர்வு காணவும் தமிழ்நாடு ஆதி திராவிட பழங்குடியினர் ஆணையம் என்கிற புதிய அமைப்பை தன்னாட்சி அதிகாரத்துடன் உருவாக்கியது மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள். ஆதிரநலத்துறையின் கீழ் இயங்கும் பள்ளிகளை பொது நீரோட்டத்துக்கு கொண்டு வர வேண்டும் என்ற கருத்தின் அடிப்படையில் முதற்கட்டமாக அப்பள்ளிகளின் கல்வித் தரத்தை மேம்படுத்த ஆசிரியர்களுக்கான பயிற்சி வகுப்புகள், அறிவுத்திற வகுப்புகளை போன்ற செயல்பட உத்தரவிட்டுள்ளதார் நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் பதியப்பட்டுள்ள வழக்குகளை விரைவாக இறுதி செய்ய தற்போது தமிழகத்தில் 18 சிறப்பு நீதிமன்றங்கள் இயங்கி வருகின்றன. மேலும் 4 புதிய நீதிமன்றங்களை அமைக்க ஆணைகள் வழங்கிய நம் மாண்புமிகு தமிழக முதலமைச்சருக்கு மனமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நமக்கு நாமே திட்டத்தில் ஆதி திராவிட மக்களுக்கான பங்களிப்பை 1/3 இருந்து 1/5 அறிவித்த மாண்புமிகு தமிழக முதலமைச்சருக்கு மனமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் தொழில் முனைவால் தொடங்கப்படும் புத்தொழில் மற்றும் புத்தாக்க பயிற்சிக்கு டான்சிங் ₹30 கோடி வழங்கப்பட்டுள்ளது. அரசு மற்றும் அரசு நிறுவனங்களில் பார்க்கக்கூடிய கொள்முதல்களில் 5% தமிழ்நாட்டை சார்ந்த ஆதிரோட மற்றும் பழங்குடிய தொழில் முனைவராக உற்பத்தி செய்ய பொருட்களுக்கென ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. பெண் கல்வி என்பது சமத்துவம் மற்றும் சமூக நீதியின் முக்கிய அங்கமாகும். பெண்களிடையே கல்வி பயில்வதை ஊக்கப்படுத்தும் வகையில் நமது அரசு பெண் கல்வி ஊக்கத்தொகை திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது. அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பயிலும் ஆதிரோட மாணவியர்கள் 100% பள்ளியில் சேர்வதை உறுதிப்படுத்தவும், இடைநீற்றலை தவிர்க்கவும், 3வகுப்பு 5வகுப்பு பயிலும் மாணவியருக்கு 500 ரூபாயும், 6வகுப்பு பயிலுவதற்கு 1000 ரூபாயும், 7-8 பயிலுவதற்கு 1500 ரூபாயும் இந்த நிதியாண்டில் ₹45.31 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. உயர்கல்வியில் பயிலும் அதிக மதிப்பெண்கள் பெற்று தேர்ச்சி பெறும் மாணாக்கரை ஊக்குவிக்கும் விதமாக இளங்கலை
முதுகலை மற்றும் தொழிற்கல்வி பயில்வர்களுக்கு 60 விழுக்காட்டுக்கு மேல் மதிப்பெண் பெறும் 1000 ஆயுதராடு கிறிஸ்தவ மத மாதிரி ஆயுதராடுகளுக்கு 2022-23 ஆண்டில் 42 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. மருத்துவம், பொறியியல், கலை, அறிவியல், சட்டம், இலக்கியம், அரசியல் பிரிவுகள் மேற்கொள்ளப்படும் ஆய்வு மாணவர்களை பொருளாதார ரீதியாக ஊக்குவிக்கும் வகையில் ஊக்குத்தொகை ஆண்டிற்கு 50,000 1,00,000 மாணவர்களின் எண்ணிக்கை 1,200 உயர்த்தி வழங்கப்பட்டுள்ளது. கல்வி உதவித்தொகை பெற ஆண்டு வருமானம் 2,50,000 ரூபாய் 8,00,000 உயர்த்தி வழங்கி ஆணை செய்யப்பட்டுள்ளது. சமூக நிலையை உயர்த்த வீடற்ற ஏழை தாழ்த்தப்பட்ட பழங்குடியின மக்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டாக்கள் கிராமப்புறமாக இருந்தால் 3 சென்ட் இல்லமும், நகராட்சி பகுதியாக 1.5 சென்ட் இல்லமும், மாநகராட்சி பகுதியாக 1 சென்ட் இல்லமும் பயனாளி தேர்வு செய்து வழங்கப்பட்டு வருகின்ற இந்த திட்டத்திற்கு இந்த நிதியாண்டில் 6 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. வெளிநாடுகளில் உள்ள கல்வி நிறுவனங்களில் சேர்க்கை மேற்கொள்ள டோஃபுல், IELTS, GRE, GMAT ஆகிய தகுதி தேர்வுகளில் தேர்ச்சி பெறுவதற்கு 500 மாணவருக்கு பயிற்சி வழங்கப்பட்டு அதில் 10 மாணவர்களுக்கு வெளிநாட்டில் கல்வி பயில உதவித்தொகை வழங்கியும் இந்த உதவித்தொகை பெறுவதற்கு ஆண்டு வருமானம் 3,00,000 8,00,000 உயர்த்தி வழங்கியுள்ள மாணவ முதலமைச்சர் அவர்களுக்கு மனமாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆதி திராவிட குடியிருப்புகள் அனைத்தும் குடிநீர், சாலைகள், மின்சாரம் முதலில் அனைத்து அடிப்படை வசதிகளையும் கொண்ட தன்னிறைவு பெற்ற கிராமங்களாக விளங்குவதை உறுதி செய்ய ரூபாய் 100 கோடி நிதி ஒதுக்கியுள்ள மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் மனமாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கிராமப்புறத்தில் சற்று அதிகமாகவும் நகர்ப்புறத்தில் குறைவாகவும் தங்கள் வாழ்வாதாரத்தை நோக்கி செல்லும் பட்டியலின பழங்குடியின மக்கள் ஒரே தரத்திலான சமூக பொருளாதார நிலைகளில் இல்லை. வெவ்வேறு நிலையில் வாழும் இம்மக்களை மேம்படுத்த திட்டங்களை உருவாக்கம் செய்திட பட்டியலின பழங்குடி துணை திட்டத்தில் நிறைவேற்றும் போது வரவு செலவு திட்டத்தில் விகிதாச்சார ரீதியிலான பங்கீடாக இருப்பதால் தனித்துவமான திட்டம் வகுக்கப்பட்டால் இம்மக்கள் மேலும் பழங்களை பெற்று சமுதாயத்தை சிறங்கு உலகத்திற்கு தாழ்த்தப்பட்ட பழங்குடி மக்களுடைய விழிப்புணர்வு, சமூக குழுக்கள், மக்கள் பிரதிகள், அரசு அதிகாரிகள் அடங்கிய திட்டங்களை உருவாக்கி செயல்படுத்த வேண்டும். தாழ்த்தப்பட்ட பழங்குடி மக்களின் பொருளாதார நிலை நிலமும் இன்றி, வேலைவாய்ப்பும், வாழ்வாதார வழிகளும் இன்றி, பாகுபாடும் தீண்டாமை தடைகளும் வழிமறிக்க தனியராகவும் சமூக குழுக்களாகவும் பல சவால்களை எதிர்கொள்ள வேண்டியிருந்தது. வேளாண்மை சார்ந்த பணிகளில் ஈடுபட்டு முன்னேற்றம் காண முடியாத நிலையில் கழக அரசு தான் நல்ல திட்டங்கள் உருவாக்கி அமலாக்கி வருகிறது. முத்தமிழ் டாக்டர் கலைஞர் அவர்கள் தான் தாழ்த்தப்பட்ட பழங்குடியின துணை திட்டங்களை மறு ஆய்வுக்குள் கொண்டு வந்து வாழ்வாதார முன்னேற்றத்தை உறுதி செய்யும் திட்டங்களை சிறப்பு குறு துணை திட்டத்தை செயல்படுத்தினார். மனிதனின் முன்னேற்றத்திற்கு கல்விதான் முக்கியம். இத்தகைய கல்வியை கொடுப்பதற்கு அரசு ஆதரவு பள்ளிகள் நடத்தி வருகிறது. இந்த பள்ளிகளில் பயிலும் மாணவ மாணவிகள் மருத்துவம், விவசாயம், கால்நடைத்துறை போன்ற உயர்கல்வி பயில்வதற்கு இப்பள்ளிகளின் கட்டமைப்பு கழிப்பறைகள் ஏற்படுத்தி தந்து சிறப்பாக கல்வி கற்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். இப்பள்ளிக்கு தனியே கல்வி அதிகாரிகளை நியமிக்க வேண்டும் என்று மாண்பு அமைச்சர்களை கேட்டுக்கொள்கிறேன். தமிழ்நாட்டில் கடந்த 30 ஆண்டுகளாக தாழ்த்தப்பட்ட பழங்குடி மக்களுக்கு ஆதரவு மூலம் வழங்கப்பட்ட இலவச வீட்டு முனைகள் அந்த மக்களுக்கு அளந்து கொடுக்கப்படாமல் உள்ளது. எனவே உடனடியாக மாநில அமைச்சர்கள் அந்த மக்களுக்கு உரிய இடத்தை அளந்து கொடுத்து அவர்களுக்கு வீடு கட்டுவதற்கு நடவடிக்கை எடுக்கும் என்று கேட்டுக்கொள்கிறேன். டாக்டர் அம்பேத்கர் அவர்களின் பிறந்த நாளை சமத்துவ நாளாக அறிவித்துள்ள மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் அம்பேத்கரின் வழியில் சாதி மத பேதம் ஒழிக்க போராடிய சமத்துவ போராளி இம்மானுவேல் சேகரனுக்கு மணிமண்டபம் அமைத்து அரசியலாக எடுக்க வேண்டும் என்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். விளிம்பின் நிலையில் இருக்கும் இருளர்கள் போன்ற பண்டைய பழங்குடியினருக்கு ரூபாய் 20.7 கோடி மதிப்பில் 443 வீடுகள் கட்ட அரசு அனுமதி வழங்கியுள்ளது. மேலும் வரும் நிதியாண்டில் 1000 புதிய வீடுகள் கட்ட 50 கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்படும் என்று அறிவிப்பு தந்ததற்கு மாண்பு முதலமைச்சர் அவர்களுக்கு மனமாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பழங்குடியினர் துணை திட்டம் அமலாக்க சீராக்கி உட்படுத்தப்பட்டு வேறுபட்ட நிலவியல் வள ஆதாரங்கள், வாழிடம், பணிகள், வாய்ப்புகள், தேவைகளை கருத்தில் கொண்டு பலதரப்பட்ட சூழலுக்கு ஏற்ப வாழ்வாதாரங்கள் ஏற்படுத்தி தர வேண்டும். பழங்குடியின மக்களின் மருத்துவ தேவைகளை குறிப்பாக மகப்பேறு காலங்களில் கண்காணிப்பு மற்றும் மலைகளில், வனங்களில், சமவெளி காடுகளில் வாழும் பழங்குடியின மருத்துவ தேவைகளை நிறைவேற்றி தருமாறு தாய்மனதோடு செயல்பட்டு வரும் நமது மாண்பு முதலமைச்சர்களை கேட்டுக்கொள்கிறேன். பழங்குடியின மக்களின் மேம்பாட்டில் சிறுவன பொருட்கள், வேளாண்மை பொருட்கள் மூலம் உற்பத்தி செய்யும் பொருட்களை லேம்ப் சொசைட்டி போன்ற கூட்டுறவு பண்டக சாலை மூலம் உரிய வருவாய் பெற்றுத்தர நடவடிக்கை எடுக்குமாறு மாண்பு அமைச்சர்களை கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள், தமிழ்நாடு பசுமை இயக்கம் தொடங்கப்பட்டது. அடுத்த 10 ஆண்டுகளில் வனப்பரப்பை 23% 33% அதிகரிப்பதே இந்த இயக்கத்தின் சிறந்த நோக்கம். தமிழ்நாட்டில் பழங்குடியின மக்களை கொண்ட ஏராளமான கிராமங்கள் வாழ்வாதாரத்தை தேடிக்கொண்டிருக்கின்றன. இத்திட்டத்தின் மூலம் பழங்குடியினருக்கு நாற்றாங்கால்களை நாற்றுகளை வளர்ப்பதன் மூலம் அடுத்த 10 ஆண்டுகளை வேலைவாய்ப்பு உறுதி. மாண்பு முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாடு பசுமை கால்நடை நிறுவனம் மூலமாகவும் நாற்றாங்கலை வளர்ப்பதற்கு விதைப்பணத்தை வழங்குவதன் மூலமாகவும் பழங்குடியினருக்கு இந்த நாற்றுகளை வாங்கும் முறையின் மூலமாக உறுதி செய்யப்பட்ட வேலைவாய்ப்பை வழங்க வேண்டும். வன உரிமை சட்டத்தின் கீழ்
மற்ற பாரம்பரிய வனவாசிகளுக்கு அவர்களின் தனிப்பட்ட மற்றும் சமூக உரிமைகள் இன்னும் வழங்கப்படவில்லை. எனவே அதை செயல்படுத்த மாண்பு அமைச்சர்களை கேட்டுக்கொள்கிறேன். அரசு பழங்குடியினர் உண்டு உறையுடைய பள்ளிகளில் பல பழங்குடியினர் ஆசிரியர்கள் கடந்த 5 ஆண்டு காலமாக தற்காலிக பணியில் உள்ளனர். 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு தேர்வில் மாணவர்கள் 100% தேர்ச்சி பெற்றுள்ளனர். இந்த பழங்குடியினர் ஆசிரியர்களுக்கு பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்று மாண்பு அமைச்சர்களை கேட்டுக்கொள்கிறேன். தமிழ்நாடு காலநிலை மாற்ற இயக்கத்தின் கீழ் இந்த அரசு காலநிலைக்கு ஏற்ற சிறந்த கிராமங்களை உருவாக்குவதற்கான முயற்சிகளை எடுத்துள்ளது. தொலைதூர பகுதிகளில் உள்ள பெரும்பாலான பழங்குடியின குக்கிராமங்கள் அடிப்படை வசதி இல்லாமல் இருப்பதை மனதில் வைத்து இந்த இயக்கத்தின் கீழ் பழங்குடியின கிராமங்களை கொண்டு வர அரசு பரிசீலித்து வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். சட்டமன்ற அறிவிப்பின் போது அனைத்து ஆற்றல் அம்சங்களிலும் தன்னிறைவு பெறும் 25 பசுமை பள்ளிக்கூடங்கள் எடுக்க முன்மொழியப்பட்டது. இந்த அறிவிப்பின் கீழ் பழங்குடியின மேல்நிலைப் பள்ளியை பரிசீலிக்குமாறு மாண்பு அமைச்சர்களை கேட்டுக்கொள்கிறேன். பல பழங்குடியின கிராமங்களில் வீடுகள் மிகவும் மோசமான சூழ்நிலை இருப்பதால் இந்த பழங்குடியின மக்களுக்கு அனைத்து வீடுகளும் கட்டித்தருவேன் என்று அரசை கேட்டுக்கொள்கிறேன். என்னுடைய துறையூர் தொகுதியில் மேட்டூர் அணையிலிருந்து சரமங்கா நதி பொன்னியாறு திருமணி முத்தாறு மற்றும் 5 ஆறு வழியாக மேட்டூர் அணையிலிருந்து வரும் தண்ணீரை கால்வாய் மூலம் 600 கனஅடி தண்ணீரை துறையூர் தொகுதியில் உள்ள கிராமங்களின் வழியாக ஆற்று நீரை விவசாயத்திற்கும் குடிநீர் வசதிக்கும் பயன்படுத்துவதற்கு மதிப்பீடு ரூபாய் 328 கோடி தயார் செய்து அரசுக்கு அனுப்பப்பட்டுள்ளது. இதில் பட்டாய நிலம் 77.84 ஹெக்டேரும் புறம்போக்கு நிலம் 5.12 ஹெக்டேர் நிலம் ஆகும். இதனால் துறையூர் தொகுதியில் சுமார் 1000 ஏக்கர் நிலம் மறைமுகமாக பாசன வசதி கிடைக்கும். எனவே நிறைய கிராமங்கள் பயன்பெறுவ இத்திட்டத்தினை எங்கள் தொகுதி மக்களுக்கு செய்து தருமாறு மாண்புமிகு முதலமைச்சர்களுக்கும் மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர்களுக்கும் கேட்டுக்கொள்கிறேன். எங்களுடைய துறையூர் தொகுதியில் துறையூர் நகரில் உள்ள சின்ன ஏரியில் துறையூர் நகரின் கழிவுநீர் கலப்பதால் சுற்றுப்புறச்சூழல் பாதிக்கப்படுகிறது. எனவே துறையூர் நகரில் உள்ள சின்ன ஏரியை சுத்திகரிப்பு செய்து அந்த ஏரியில் சுத்தமான நீரை விவசாய மக்கள் பயன்படுத்தி தருமாறு மாண்பு அமைச்சர்களை கேட்டுக்கொள்கிறேன். எங்களுடைய துறையூர் தொகுதியில் உள்ள படித்த மாணவர்கள் தொழில் தொடங்குவதற்கு எங்களுடைய பகுதியில் எந்த விதமான தொழிற்சாலை வசதி இல்லாமல் இருப்பதால் எனவே எங்களுடைய துறையூர் மணச்சோலூர் முசிறி 3 சட்டமன்றத்திற்கும் மத்தியில் சிப்காட் தொழிற்பேட்டையை அமைத்து தருமாறு மாண்புமிகு அமைச்சர்களை கேட்டுக்கொள்கிறேன். துறையூர் தொகுதியில் அனைத்து ஏரிகளிலும் கருவேல மரங்களை அகற்றி தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். துறையூர் நகருக்கென்று தனியாக பாதக சாக்கடை திட்டம் நிறைவேற்றி தருமாறு மாண்பு அமைச்சர்களை கேட்டுக்கொள்கிறேன். பாலகிருஷ்ணபட்டி பேரூராட்சி அலுவலகத்திற்கு புதிய பேரூராட்சி அலுவலகம் கட்டித் தருமாறு மாண்புமிகு நகர்ப்புறம் மற்றும் குடிநீர் வளர்ச்சித்துறை அமைச்சர்களை கேட்டுக்கொள்கிறேன். எங்களுடைய துறையூர் தொகுதியில் உள்ள துறையூர் தாலுகா அலுவலகமானது பழமையான கட்டிடத்தில் இயங்கி வருகிறது. அந்த தாலுகா அலுவலகத்திற்கு புதிய அலுவலகம் கட்டித் தருமாறு மாண்புமிகு அமைச்சர்களை கேட்டுக்கொள்கிறேன். துறையூர் ஊராட்சி ஒன்றிய அலுவலகமானது பழமையான கட்டிடத்தில் இயங்கி வருகிறது. அதற்கு புதிய ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தை கட்டித் தருமாறு மாண்புமிகு ஊராட்சி அமைச்சர்களை கேட்டுக்கொள்கிறேன். துறையூர் நகரில் உள்ள அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் 1200 மாணவிகள் பயின்று வருகின்றனர். இப்பள்ளிக்கு கூடுதல் வகுப்பறை கட்டிடமும் கட்டித் தருமாறும் மேலும் இப்பள்ளி முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களால் ஆரம்பிக்கப்பட்டு அவரது பெயரில் மீண்டும் இப்பள்ளியை முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியாக பெயர் மாற்றம் செய்து தர வேண்டும் என்று மாண்பு முதலமைச்சர் அவர்களை மாண்பு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரும் கேட்டுக்கொள்கிறேன். அம்பேத்கர் பெயரில் சட்ட பல்கலைக்கழகமும் ஆதி திராவிடர் அச்சராகலாம் அறங்காலவராகலாம் உயர் நீதிமன்ற நீதிபதி ஆகலாம் என்கிற நிலையை உருவாக்கிய முத்தமிழ் அறிஞர் கலைஞரின் வழியில் வறியவர் வலியவர் என்கின்ற வேறுபாடின்றி ஒளி தரும் கதிர் போல் ஒட்டுமொத்த தமிழகத்திற்கு விடியலே தரும் சமத்துவ சூரியன் சமூக நீதி சரித்திரம் தமிழக முதல்வர் அவர்களை நன்றியோடு வணங்கி உரையை நிறைவேற்ற என்னுடைய தொகுதி சார்ந்த கோரிக்கைகளை இந்த அவையில் பதிவேற்றம் செய்து கொள்ளுமாறு மாண்புமிகு பேரவைத்தலைவரை கேட்டுக்க நன்றி வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.